ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தி ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரேங்கில் வந்து நீங்கள் எப்போல்லாம் பண்ணால் பூயா எடுக்கலாம், ஸோ அந்த மாதிரி டியோவில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சோலோவில் வந்து ரெண்டும் பார்த்தாச்சு, எப்படி கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ. ஸோ அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்குவாட் இருந்துச்சுன்னா ஸ்குவாடோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்த ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களோட டியோ மேட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க, நீங்கள் யார் கூட டியோ மேட்ச்லாம் அதிகமாக போகிறீங்களோ அவங்களுக்கும் அனுப்பிச்சுடுங்க. ஸோ அவங்களும் இந்த எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு லெவலில் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காட்டு லிஸ்ட்டை வர தான் பிளான், பட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எனிமிஸ் வரனா பீமா சக்தி டாப்லேயே இறங்கிட்டோம். ஸோ இதில் ஒரு சின்ன டிப் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ரெஸ்ட் பண்ண போகாதீங்க. ஸோ நீங்கள் ரேங்க்லாம் புஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் இருந்தீங்கன்னா எடுத்தோன்னே ரெஸ்ட் பண்ண போகாது, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ எடுத்தோன்னே ரெஸ்ட் பண்ணி போனால் எல்லா டீமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அவங்களை அடிப்போம் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அதனால் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு, ஸோ சப்போஸ் நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக மைனஸ் ஆயிரம் எடுத்தோன்னே. அதனால் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பீமா சக்தி டாப்லேருந்து அப்படியே பேசிட்டே வர வழியில் பார்த்தீங்கன்னா காட்டிஸ்ட்டு வாழை வந்து அப்படியே அங்கேயும் லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்சர்வேட்டரி போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா அங்கே கேம் ப்ளேலாம் போட்டு பல மாதம் கணக்காக ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இந்த அப்டேட்ஸு லீக்ஸு, ஸோ அதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேம் ப்ளே போட முடியல. ஸோ எப்போவுமே தான் நம்ம ஃபன்னி கமெண்ட்ரி கொடுத்து கேம் ப்ளேலாம் போட்டுட்ருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட கேம் ப்ளே போடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை, ஃபஸ்ட்டு ஒரு புது முயற்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம சேனல் இதே மாதிரி தொடர்ந்து இந்த கேம் ப்ளேயோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரி வரதான் பிளானே, பட் இருந்தால் ஸோ எனிமி வந்ததுனால அங்கே டாப்பில் இறங்கி அப்புறம் காட்டு ஸ்டோவிலேருந்து அங்கெல்லாம் லூட்டர்ஸ் இங்கே வந்தோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எவனோ ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க, நாங்கள் கவனிக்கவே இல்லை இங்கே எனிமிஸ் இருக்கேன். சரி நாங்கள் பாட்டு ஜாலியாக லூட் அடிச்சிட்டோம். ஸோ அவனுங்க பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சிட்டானுங்க, நான் ப்ரோ இங்கே எனிமி இருக்காங்க அப்படின்னு அலர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்போதுமே கம்யூனிகேஷன் மஸ்ட்டு கைஸ். ஸோ கிரேனேட் வேறு போடுறேன்னா கிரேனேட் போதா எல்லோரும் அப்படியே பதறாதீங்க. ஸோ கிரேனேடும் எந்த பக்கம் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக டைரெக்ஷனாக ஓடுங்க கைஸ். ஸோ இது ஒரு சின்ன டேப் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ்லாம் நான் சொல்லிப்பேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபட்டு வச்சுன்னா எப்படி ஏகே வந்துச்சுனே தெரியல. ஸோ வச்சு சும்மா என்ன பண்ணுறேன் தெரியாமல் சும்மா விளாசி விட்டேன். ஸோ ஏகேவும் எக்ஸமேட்டும் மாற்றி மாற்றி அடிச்சு விட்டேன். எக்ஸமேட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் வேறு லெவலில் அடிக்கும். ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் எக்ஸமேட்டில். அதே மாதிரி லைவ்லி பீஸ்ட் ஸ்கின் வச்சுக்க டைமில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி மேலே ஓடிட்டே இருக்கு, ஐயோ என் டீமேட் வேறு போட்டுட்டானுங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் அவன் வருவான் வருவான்னு பார்க்குறேன். ஸோ மாட்டிட்டான்டா. ஸோ மோக்க வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எங்கே பண்ணானே தெரியலையே. ஸோ மோக்க வச்சுக்காங்க இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோக்க ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடித்தோம், ஆனால் பயப்பில் எங்கே போனானே தெரியல. சரி அவனை தேடுவோம் அப்படிங்காம நாங்கள் தேடிகிட்டே இருக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்யூனிகேஷன் மஸ்ட் காய். ஸோ இப்போ நான் வந்து எனிமி இருக்கேன்னு எப்படி டக்குன்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அவரும் பேக்கப் கொடுக்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ தான் எனிமி வந்தாலும் அலர்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ கிடச்சிருச்சு ப்ரோ, டெட் பாடி கிடச்சிச்சு ப்ரோ அப்படின்னு அவர் ரிப்போர்ட் பண்ணார். எங்கே பார்த்தா இங்கே எலிமினேட் ஆகிட்டா. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கவே டைமில் பார்த்தீங்கன்னா மேலேந்து கீழே குதிச்சிட்டா போல எலிமினேட் ஆகிடுன்னு வந்துச்சு. மேட்ச் விளாடுமே எங்களுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப நேரம் நாங்கள் தேடிட்டே இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிக நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இல்லைனா ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம் கேம்ங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணோம். ஸோ அது என்னென்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு டிப்பாடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதை போகிற போக்கில் இதே சொல்லுவோமே அப்படிங்கிறக்காக தான். ஸோ எல்லாருமே அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிப்பீங்க, அதாவது நெக்ஸ்ட் ஜோன் எங்கே உழுகிற மாதிரின்ட்டு. ஸோ நான் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா ஜோன் வர வர அது கூட போகும். ஸோ இப்போ ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகிற டைம்னா அடுத்த ஜோன் போட்டானே. ஸோ நாங்கள் இருக்கிற ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி அடுத்த ஜோன் போயிடும். ஸோ அது மாதிரி அடுத்தடுத்த ஜோன் போயிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கிலே போயிட்டு சேஃப் ஜோன் உட்காரோம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கடைசிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுத்தோன்னே ஜோனுக்கு சென்டரில் போவீங்களா, இல்லை ஜோன் கூடயே ஓடுவீங்களா, இல்லை ஜோனுக்கும் நீங்களும் ரன்னிங் ரேஸ் வச்சு போவீங்களா, இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா பீமா சக்தி டாப்பில் இறங்கி காட்டு லிஸ்ட்டு வாழை போய் லூட் அடிச்சுட்டு அதே மாதிரி அப்சர்வேட்டரி போய் ரெண்டு சம்பவம் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி பீமா சக்தியில் இருக்க எல் டைப் ஹவுஸ்லேருந்து உட்காந்துருக்கோம். ஸோ எவனாவது வருவானா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே இருக்கிறோம். ஸோ யார் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நாங்களும் வருவான் வருவோம், இன்னும் 12 பேர் தான் இருக்காங்க, எங்களை தவிர 10 பேர் தான். சரி எங்கடா இருக்கீங்க 10 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாங்களும் தேடுறோம் தேடுறோம் பார்த்தீங்களா, குழுப்ப தான் என்ன இதெல்லாம். எனிமி ஒரு டைமில் என்ன அமௌண்ட் இது, என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ. ஸோ எங்கள் நாங்களும் அந்த அளவுக்கு தேடி பார்த்தோம். ஸோ இதுலேயே நான் நடுவில் கொஞ்சம் நேரம் கட் பண்ணிட்டேன். ஸோ எவனும் வர மாதிரி தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் மட்டும். ஸோ நாங்கள் தேடிட்டு இருக்க டைமில் ஆடு தானாக வந்து வலையில் மாட்டும் பாருங்கள். ஸோ டிபி ப்ரோ இறங்கி போயிட்டாரு, நான் அதை கவனிக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு இப்படி சுற்றிட்டு இருக்கிறேன். ஐயோ ப்ரோ எங்கள் எனிமி ப்ரோ அப்படிங்கிறாரு, சரி நாமளும் போவோமேன்ட்டு அங்கே ஒருத்தன் நிற்கிறான்.
தேவையில்லாமல் வந்து சிக்கிட்டி எப்பங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் சுவாட்டி, ஸோ இது டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஸோ வேறு லெவலில் எனக்கு லைஃப் குறைச்சிட்டேன், எனக்கு க்ளோவில் கொஞ்சம் ஸ்லோவாக விழுந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கவர் எடுத்து ஆடுங்க. ஸோ இல்லை எல்லாம் அடிச்சிடும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வேணவே வேணாம். சப்போஸ் அவங்க உங்களை நாக் அடிச்சிட்டா கூட அவங்க டீம்மேட் வருமா அவங்களுக்கும் அடி விழும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கும் அடி விழும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்குறேன், அவனும் க்ளோவில் போடுறான். ஸோ அவர் ஏறிட்டார். நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் வேணும். ஸோ இங்கே வந்து ஒருத்தர் அடிக்க போயிட்டாங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு பேக்கப் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டீம்மேட்டை அடிக்க முடியுங்க. ஸோ எல்லோரும் இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் சோலோ வர்சஸ் டியோ வந்தானா இல்லை அவன் டீமே செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுல, சரி நானும் கிரேனேட் தூக்கி வீசு குண்டு மலை பொழியிட்டோம் அப்படிங்கிறவன் கிரேனேட் போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ க்ளோவல் வேறு உடஞ்சிருச்சா, சரி க்ளோவல் அடப்பாவி கடைசியில் ஏன் கிரேனேட்ல வந்து செத்துட்டேடா. ஸோ நான் என் டீம்மேட்டோட மைண்ட் வைஸ் எப்படி தினமாக இருக்கும், நான் பாட்டுக்கு அடிச்சுப்பேன் நீ வேறு வந்து ஏன்டா என்னோட கீழ் எடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஓசி கில் அப்படின்னே சொல்லலாம். சரி ஏதோ ஒன்று எப்படி நம்ம கில் எடுத்தாச்சு அதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ எல்லோரும் கோஆர்டினேஷன் இல்லை ஓசி கில் அப்படிலாம் பார்க்கணும். ஸோ எப்படின்னா நம்ம பூயை அடிக்கணும். ஸோ பூயை அடித்தா தான் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸும் வரும். ஸோ அதேமாதிரி நீங்கள் கில் எடுக்கலனா கூட 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேட்டில் பாயிண்ட் ஏறும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் கில் எடுக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ யூஏவியில் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பேர் இருக்க மாதிரி காமிச்சிது. ஸோ அடிக்கடி இந்த யூஏவியை செக் பண்ணிகிட்டே இருங்க. அண்டு இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, யூஏவியில் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற எனிமிக்கு தெரியும், எனிமி இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் யூஏவியில் இருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. எனிமி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எங்கே வந்தோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வருவாங்களே தவிர, ஸோ நம்ம இப்போ ப்ரெசண்டில் இருக்க தெரியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல இருந்தீங்க எனிமி கரெக்டாக வந்து அடிச்சிருவோம். ஸோ ஏதாவது சுற்றி எங்கேயே வந்து அடிச்சிருவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி எனிமி அடிச்சுக்கோங்க. ஸோ நான் தான் சொல்கிறேன் யூஏவி வர டைமில் ஒரே இடத்துல இருக்காதீங்க. ஸோ எனிமி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் அதாவது பொசிஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் டவர் பைபாஸ்லேருந்து மேலே வந்து பீக்குக்கு மேலே வந்து தான், ஏன்னா யூஏவியில் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பேர் இருக்க மாதிரி காமிச்சிது. ஸோ நான் நம்ம சொன்ன டிப் தான் எனிமி ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல், இல்லை அவங்க யாராவது கையில் கிராஸ் வேர் ஆகி செத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா யாரையும் காணும், ஆனால் ட்ராப் இருக்குது ட்ராப் அடிச்சலாம் அப்படிங்க மாட்டோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டூயோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஸ் வேர் ஆகும். ஸோ ஸ்குவால் அந்தளவுக்கு ஆகுது, சோலோவில் பங்கமாகும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா டூயோவில் எல்லாம் கிராஸ் வேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பங்கெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேறு யாராவது அடிச்சு லைஃப் கம்மியாக இருக்க டைமில் ஸோ நீங்கள் டப்புன்னு அடிச்சு கில் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு வேற லெவல் சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ரெண்டு ஸ்குவாட் வந்து கீழேருந்தே வந்தாங்க, வேற லெவல் முடிச்சு விட்டாச்சு. ஸோ லைஃப் குறையிற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் கண்டினியூஸாக ஃபயர் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஸோ விட்டு விட்டு ஃபயர் பண்ணிங்க, இது வேற லெவல் ஹெட்செட் அப்படின்னே சொல்லலாம். தரமாக ரெண்டு பேத்துக்கு ஹெட்செட் விழுந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிபி ப்ரோக்கர் இது உள்ள ரெண்டுக்குலையும் நம்மளே ஆட்டி போட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஹெட்செட் இது. இப்போ இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ஒரு டியோ வருதுன்னா ஒரு டியோவில் ஒரு ஆள் மட்டும் அடிச்சுட்டு நீங்கள் போய் உடனே லூட் பண்ணாதீங்க. இன்னொரு டீம்மேட்டே கண்டுபிடிச்சி அடிச்சு முடிச்சுங்க. இல்லைனா டீம்மேட் வந்து ஏடபிள்யூஎம் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்னைப்பர் வச்சுட்டு லாங்லேருந்து பார்த்துட்டே இப்போ எப்படா இவன் இந்த லூட் பாக்ஸ் பக்கத்தில் வருவான் அப்படிங்க மாதிரி, இல்லைனா ஷார்ட் ரேஞ்சிலேருந்து கூட அவங்களை ஈஸியாக அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு பேர்த்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக லூட் அடிங்க. ஸோ ஒருத்தர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லூட் போய் அடிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்களை தவிர இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 7 பேர், நாங்கள் ரெண்டு பேர் போக இன்னும் 5 பேர் இருக்காங்க. லாஸ்ட் ஜோனில் வந்து வேறு லெவலில் பூ எடுக்கிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ ரீசெண்டாக தான் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் ஹை ரேஞ்சே வந்து பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுங்கள், டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹீலில் இருக்கவங்களும் ஈஸியாகவே ஹெட்ஷாட் விழுகும். ஒரு 2-3 ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராக் அடிக்காமலே பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் ஈஸியாக விழும். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபயரே பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் தான் விழும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடுங்க வந்து கீழே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேருந்து அவங்களுக்கு நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாம், பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க க்ளோவால்லாம் போட்டாலும் நம்ம ஈஸியாக உடச்சலாம். அது அதேமாதிரி ஸோ இவர் கில் எடுத்துட்டாரா சரி பரவாயில்ல சரியாக போச்சு, அந்த கிளிக்கு இந்த கிளிக்கு சரியாக போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை நாக் பண்ணிட்டீங்கன்னா விடவே விடாதீங்க, எப்படியே அடிச்சு முடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. க்ளோவல் போட்டால் க்ளோவல் அடிச்சு உடச்சிட்டே இருங்க. அதுமாரி ஸ்குவாட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் நாக் பண்ணிட்டீங்கன்னா போட்டு அடிச்சு உடச்சிட்டே இருங்க, கிரேனேட் தூக்கி போட்டுகிட்டே இருங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோவல் அவங்கள போடவே விடக்கூடாது. ஸோ நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பதட்டமாகிடுவாங்க. என்னடா இவன் இப்படி அடிச்சுட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் க்ளோவல் போட்டால் அடிச்சு உடச்சிட்டு ரஷ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருங்க. ஸோ அவங்கள ரிவைவ் பண்ணுறக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். டியோ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாக் அடிச்சாலே முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டே ரஷ் பண்ணிகிட்டே இருங்க, கிரேனேட்லாம் வேறு லெவலில் போட்டு ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளிப்பு நம்ம இந்த கேம் பிளேயில் வந்திருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிரேனேட் போட்டு அப்படியே ரஷ் பண்ணுற டைமில் எனிமி வந்து க்ளோவாலும் போட முடியாமல் ரிவே அதாவது ஹீலும் பண்ண முடியாது நம்மக்கிட்ட செத்து போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேறு லெவலே. ஸோ கவர் எடுத்தான். ஸோ இதுதான் கிராஸ் வேர், அங்கே ரெண்டு பேர்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்து மரத்து பின்னாடி வந்து விழுந்தான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் அடிச்சு. ஸோ இதுதான் கிராஸ் வேர். ஸோ
இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டீம் தான் அடிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து வர வர கொஞ்சம் பிளட் கம்மியாக இருந்திருக்கும் போல நம்ம அடிச்சு விட்டாச்சு. அடுத்த அவன் டீம்மேட்டும் அடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா டிபி ப்ரோ இருந்துட்டு அவர் வேற லெவலில் அடிச்சு தூக்கி விட்டான். நான் ஒரு கிளி நீங்கள் ஒரு கிளி ஆட்டம் சரியாக போச்சு அப்படிங்கிற தான் இந்த வீடியோ கண்டிப்பாக வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கிளிக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பல பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனால் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ், உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் பக்கமே. அது வரைக்கும் ஹேவ் அண்ட் காய்ஸ், டாடா பை. அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்கப்பா.